அழகுகளுக்கான முன்னீடுகள் முன்னீடு அப்படின்னா அளவீட்டின் எண்ணளவை அளவை குறிப்பதற்காக ஒரு அழகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் தான் வந்து முன்னீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மிகப்பெரிய அளவுகளாக இருக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன அளவுகளாக இருக்கலாம் ஸோ அதை முன்னீடுகள் மூலமாக தான் குறிப்பிடுறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச முன்னீடுகள் அப்படின்னா கிலோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கிலோ கிராம் கிலோ கிராம்ங்கிறது அழகு கிலோ அப்படின்னா கே மட்டும் போடலாம் கிலோ இப்போ நேனோ கேள்விப்பட்டிருப்போம் மில்லி அப்படி கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் இப்போ நேனோ அப்படின்னு சொன்னாக்க பார்த்தோம் அப்படின்னாக்கா டென் பவர் மைனஸ் சிக்ஸு அப்படின்னா நேனோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லட்சத்தில் ஒரு பகுதினு அர்த்தம் நேனோ நானோ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லட்சத்தில் ஒரு பகுதி இப்போ ஒரு லட்சத்தில் ஒரு பகுதின்னு சொல்கிறதுக்கும் பெருசாக இப்போ பத்து பவர் மைனஸ் ஆறு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன குறியீட்டு மூலமாக சொல்லிட்டு போயிடலாம் ஸ்மால் என் அப்படி போட்டால் நானோன்னு அர்த்தம் ஸோ இதை தான் குறி இப்போ கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க கிலோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தௌசண்ட்னு அர்த்தம் ஆயிரம்னு அர்த்தம் ஸோ அப்போ கிலோ அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க சின்ன குறியீடு ஒன்று கொடுக்குறாங்க கே அப்படின்னு போட்டால் கிலோன்னு அர்த்தம் ஸ்மால் எம் போட்டால் மில்லி அப்படின்னா ஆயிரத்தில் ஒன்று ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் மில்லி அப்போ ஆயிரத்தில் ஒரு பங்குன்னு சொல்கிறதோ இல்லை ஒன்று பை ஆயிரம்னு போடுறதோ இல்லை பத்து பவர் மைனஸ் மூணுன்னு போடுறதோ இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கனாக்க ஸ்மால் எம் போட்டாலே மில்லின்னு அர்த்தம் இப்போ நான் சொல்கிறேன்ல நேனோ மில்லி கிலோ அப்படின்னு சொல்கிறல இதை தான் முன்னீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸோ முன்னீடுங்கிறது நேர்குறியாவோ அல்லது எதிர்குறியாவோ இருக்கும் எப்படின்னா பத்தோட அடுக்கில் இருக்கும் இப்போ நான் மில்லின்னு சொன்னேன் இல்லையா ஆயிரத்தில் ஒரு பங்கு ஆயிரத்தில் ஒரு பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன் பை தௌசண்ட் அப்போ இதை எப்படி எழுதலாம்னா பத்து பவரில் பத்து பவர் மைனஸ் மூணுன்னு எழுதலாம் இந்த பத்து பவர் மைனஸ் மூணையோ இல்லை இதையோ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மில்லின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ பத்து பவரில் நான் என்ன போட்டிருக்கேங்க எதிர்குறி எதிர் குறி போட்டிருக்கேன் எதிர்குறி போட்டாக்கா அத்தனை மடங் அத்தனையில் அதாவது ஆயிரத்தில் ஒரு சின்னது அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தில் ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன் எதிர்குறி சில நேரம் நேர்குறி போடுவோம் இப்போ நேர்குறி பார்த்தோன்னா இப்போ நேர்குறிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா ஆயிரம் கிராம் ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தௌசண்ட் ஆயிரம் அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னா பத்து பவர் மூணுன்னு எழுதலாம் இந்த பின்னாடி இருக்க ஜீரோ எத்தனை ஜீரோ இருக்கோ பத்து பவரில் என்ன எழுதுணும்னா மூணு அப்போ இது பார்த்தோன்னா ப்ளஸ் இந்த ப்ளஸ் குறியில் இருக்குது ஆயிரத்தில் ஒரு பங்கு அப்படின்னாக்கா மைனஸ் குறி இருக்கும் ஓகேவா பத்து ம பத்தின் மடங்காக சொல்லும்போது ப்ளஸ் குறி இருக்கும் புரியுதா நேர்குறி அல்லது எதிர்குறி எண்ணெய் குறிக்கின்றன ஸோ அதை வந்து ஒரு சிறுப்ப நாசின சொல்லி நானோ சொன்னேன் மில்லி சொன்னேன் கிலோ சொன்னேன் ஸோ அந்த மாதிரி நம்ம அறிவியலில் நிறைய வகையான நிறைய வகையான முன்னீடுகள் வந்து பயன்படுத்தப்படுது ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த அட்டவணையில் நம்ம பார்க்கலாம் ஸோ மிகப்பெரிய மதிப்பு ஃபார் எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய மதிப்புனால் இங்கே பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு பத்தின் மடங்களை சொல்லலாம் நிலவுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு பத்தின் மடங்களை சொல்லலாம் அப்போ பத்தின் மடங்கில் அதையெல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா ப்ளஸ் குறியில் சொல்லுவோம் அதெல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் ப்ளஸ் நேர்கூறியில் சொல்லுவோம் ஆனால் ரொம்ப சின்னது கண்ணுக்கே தெரியாது ரொம்ப ரொம்ப நுண்ணியது ஊசி முனையை விட ஊசி முனையை ஒரு ஆயிரம் பங்கா போட்டால் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சின்னது அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம் மைனஸில் சொல்லுவோம் அப்படி பார்த்தோன்னா உட்கருவின் ஆரம் ஸோ உட்கரு பார்த்தோம் அப்படின்னா உட்கரு எங்கே இருக்கும் அணுவோட மையத்தில் இருக்கும் அணுவோட மையத்தில் இருக்கிறது தான் உட்கரு சரி ஒரு அணு அப்படின்னா நடுவில் இருக்கும் ரெண்டாவது ஓகே ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த மையத்தில் இருக்கு இல்லையா இந்த அணுத்துகளுக்கு பேர் நியூட்ரான் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நியூட்ரான் நடுவில் இருக்கு இல்லையா அந்த துகளுக்கு பேர் புரோட்டான் அப்படின்னு அர்த்தம் வெளியில் இருக்கல அந்த துகளுக்கு பேர் எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் தான் என்ன பண்ணுனால் அந்த வெளியில் வட்டப்பாதையில் சுற்றி வருமா அப்போ இந்த ப்ரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது யார் மிஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அணுவோட உட்கரு அணுவோட உட்கரு அணுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு சிறிய துகள் அதுக்குள்ளே ஒரு உட்கரு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல இல்லையா ஸோ இந்த உ இந்த உட்கருவோட அளவை சொல்லும்போது எந்த முன்னீடு பயன்படுத்துவோம் அப்படின்னாக்க மைனஸில் பயன்படுத்துவோம் ஆரம் அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் இந்த டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஒரு எஃப்ஐ போட்டுட்டாங்கன்னா ஃபெர்மி அப்படின்னு சொல்லிடலாம் அதுதான் அதுதான் முன்னீடு இப்போ ரெண்டு விண்மீன்களுக்கு உள்ள தூரம் பார்த்தோம்னா ப்ளஸ்ஸில் இருக்குது பாருங்க பத்து பவர் இருபத்தி ஆறு இது வந்து ரொம்ப மிக குறைவான அளவு இது மிக அதிக அளவு ஓகேவா இப்போ எலக்ட்ரானோட எடை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல எலக்ட்ரான் எடையதான் ரொம்ப குறைவானது பாருங்க நைன் பாயிண்ட் ஒன் ஒன் டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் அப்படின்னா அர்த்தம் ஒரு ஜீரோ போட்டு புள்ளி வச்சு ஒரு முப்பது ஜீரோ போட்டு முப்பத்தி ஒரு ஜீரோ போட்டு முப்பது ஜீரோ போட்டு ஒன்று வைங்க அப்போ ஒன்றை ஒன்றை வந்து அத்தனை பங்கு அவ்வளவு குறைவாக க இப்போ நம்ம பிரித்து எடுத்தோன்னா கண்ணுக்கே யோசித்தே பார்க்க முடியாத அளவுக்கு மிகச்சிறிய அளவு எடை கொண்டது தான் நம்மளோட என்னது எலக்ட்ரான் அது பாருங்கள் மைனஸில் இருக்குது ஆனால் நம்ம பால்வெளி திரள் பால் திரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்ம இருக்கிற அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம் அப்படின்னா என்னென்னா நம்மளோட கோள்கள் விண்மீன்கள் சூரியன் எல்லாமே சேர்ந்த ஒன்று தான் என்ன சொல்கிறோன்னா பால் திரல் ஸோ அது எவ்வளோ வெயிட் இருக்குதான் இருபத் ரெண்டு புள்ளி ரெண்டு பத்து பவர் நாற்பத்தி ஒன்று கிலோகிராம் வித்தியாசம் தெரியுதா இங்கே என்ன சொன்னால் மைனஸ் முப்பத்தொன்று இருக்கிறதுலே ரொம்ப சின்ன எடையுடைய துகள் இருக்கிறதுலே மிக அதிக எடையுடைய பெரிய ஒரு பால்வெளி திரல் நம்ம அண்டம் ஓகே அதனோட நெறி அப்போ பெரிய விஷயங்களை சொல்லும்போது ப்ளஸ்ஸும் முன்னிடும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன ரொம்ப குறைவான ரொம்ப மைன்யூட்டானதை சொல்லும்போது மைனஸும் பயன்படுத்துகிறோம் ஸோ என்னென்ன மாதிரியான பத்து முன்னீடுகளை பயன்படுத்துகிறோம்னு இங்கே பார்க்கலாம் பாருங்கள் டென் பவர் ஃபிஃப்டீன் அப்படின்னா பெட்டா அப்படின்னு அர்த்தம் இது பீட்டான்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக அது பெட்டா பிஇடிஏ பெட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் டென் பவர் பன்னிரெண்டு அப்படின்னா டெரா பத்து பவர் ஒன்பது அப்படின்னா ஜிகா பத்து பவர் ஆறு அப்படின்னா மெகா பத்து பவர் மூணுன்னா கிலோ பத்து பவர் ரெண்டுன்னா ஹெக்டா பத்து பவர் ஒன்றுன்னா டெக்கா பத்து இதெல்லாம் ப்ளஸ் இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ப்ளஸ்ஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ அடுத்து நம்ம சொல்ல இப்போ ப்ளஸ்னால் என்ன அர்த்தம் பெரிய 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 எடையுடைய அளவுகள் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன அளவுடைய துகள்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஓகேவா ம் பாருங்கள் இப்போது ப்ளஸில் உள்ளதெல்லாம் பாருங்கள் சாரி மைனஸில் உள்ளதெல்லாம் டெஸி பத்து பவர் மைனஸ் ஒன் அப்படின்னா பத்தில் ஒரு பங்கு டி ஸ்மால் டி போடுறோம் பத்து பவர் மைனஸ் ரெண்டு சென்டி அப்படின்னா நூற்றில் ஒரு பங்கு பத்து பவர் மைனஸ் மூணு மில்லி அப்படின்னா ஆயிரத்தில் ஒரு பங்கு பத்து பவர் மைனஸ் ஆறு மைக்ரோ அப்படின்னா மைக்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு லட்சத்தில் ஒரு பங்கு மைக்ரோ அடுத்து பத்து பவர் மைனஸ் ஒன்பது நானோ பத்து பவர் மைனஸ் பனிரெண்டு என்னது பிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பத்து பவர் மைனஸ் பதினஞ்சு ஃபெம்டோ மிஸ்ஸு ஃபெர்மின்னு சொன்னிலையா ஃபெம்டோ அல்லது ஃபெர்மி ரெண்டு ஒன்று தான் டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் ஓகேவா ஸோ அது கூடவே என்ன பண்ண போகிறோம்னா நிறைய இந்த லெசனில் நம்ம பார்த்தோம் அழகுகள் பற்றி பார்த்தோம் அழகுகள்னா மீட்டர் வினாடி கிலோகிராம் கெல்வின் ஆம்பியர் இது எல்லாமே வந்து அடிப்படை மற்றும் வழி அளவுகளோட அளவுகளை அளப்பதற்கான ஒரு அழகுகளை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஓகேவா ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு இங்கே நம்ம பார்ப்போம் இப்படி தான் எழுதணும் அழகுகளை யூனிட்ஸை இப்போ மீட்டர் இப்படி தான் எழுதணும் வினாடி இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சில வரையறைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லிங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வரையறை என்ன அப்படின்னா அது அந்த அழகுகளை எழுதும்போது நம்ம சில விதிகளையும் மரபுகளையும் கடைபிடிக்கணும் அது என்னன்னு பார்த்தோன்னா ஒருவேளை சயின்டிஸ்ட்டோட பெயரெலாம் எழுதுணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நியூட்டன்கிறது வகை ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டு வாட்டுங்கிறவர் ஒரு சயின்டிஸ்ட்டு ஆம்பியருங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு இல்லையா ஸோ அப்போ சயின்டிஸ்ட்டோட பெயரெல்லாம் இப்போ நியூட்டன் விசையின் அழகு நியூட்டன் ஸோ அதே மாதிரி மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஓகேவா பவர் ஆற்றலின் அழகு ஆற்றல் வாட்டு ஓகேவா ஆற்றலில் திறன் திறனின் அழகு வாட்டு பவர் ஓகேவா எனர்ஜி தான் வந்து ஜூல் சொல்லும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டோட பேரெல்லாம் வரும்போது சயின்டிஸ்ட்டோட பெயர்களை எழுதும்போது என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் இப்போ அஞ்சு நியூட்டன் நான் எழுதணும் அப்போ அஞ்சுன்னு நான் நம்பரை போட்டுருவேன் நியூட்டனை எப்படி தான் எழுதணும்னா யூஷுவலாகவே நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னா ஆங்கிலத்தில் யாரோட பேரையாவது எழுதும்போது யாரோ மாணவர் யாரோட பேரோ ஒரு இதில் வரும்போது ஆங்கிலத்தில் எழுதும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் எழுதணுன்னு ஒரு ரூல் நமக்கு இருக்குது இங்கிலீஷில் எழுதும்போது ஆனால் சயின்டிஸ்ட்டோட பேருங்களை அழகுகளாக எழுதும்போது இப்போ அஞ்சு நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு நியூட்டன் அப்படின்னா சும்மா ஃபுல் நேம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மாலில் தான் எழுதணும் நியூட்டன் ஃபைவ் நியூட்டன் புரியுதா ஃபுல் நேமாக எழுதும்போது மட்டும்தான் இப்படி எழுதணும் இல்லை நான் ஷார்ட்டாக எழுதணும் மிஸ் அப்படின்னா ஐந்து கேபிட்டல் என் மட்டும் போட்டால் போதும் இதுதான் ரூல் ஆம்பையர் அப்படின்னா ஸ்மால் தான் ஏஎம்பிஇஆர்இ பிஇஆர்இ ஆம்பையர் இல்லை நான் ஒரு ஒரு லெட்டர் மட்டும் தான் எழுதுறேன்னா ஃபைவ் கேப்பிட்டல் ஏ போடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஃபுல் நேம் எழுதுறது செகண்ட் ரூல் வந்து ஷார்ட்டாக எழுதுறது ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னாக்கா எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதணும்னா கேபிட்டல் என் ஃபார் நியூட்டன் அடுத்தது இது எல்லாமே ஸ்மால் எழுதியிருக்கோம் இல்லையா ஒரு லெட்டர் மட்டும் நான் எழுதணுன்னாக்கா நியூட்டனுக்கு கேப்டல் ஏன்னு போட்டால் போதும் ஹென்ரிக்கு கேபிட்டல் ஹெச் போதும் ஆம்பியருக்கு கேபிட்டல் ஏ போதும் வாட்டுக்கு கேபிட்டல் டபிள்யூ அது மட்டுமே போதுமானது இது ரெண்டாவது ரூல் குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அழகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ மீட்டர் மீட்டர்னு நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா அங்கே என்ன பண்ணணும்னா ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும் மீட்டர் ஓகேவா எம் இன்னும் ஷார்ட்டாக எழுதுனா ஸ்மால் எம்ல எழுதணும் அங்கே ஷார்ட்டாக எழுதணுன்னா கேபிட்டல் போட்டோம் யாருக்கு சயின்டிஸ்ட் பேருக்கு இங்கே மீட்டர் அப்படிங்கிறத எதில் தான் எழுதணுனாக்கா ஸ்மால் எம்மில் எழுதுனா போதும் அதே மாதிரி கிலோகிராம் அப்படிங்கிறத எப்படி எழுதினா போதும் அப்படின்னா வெறுமனை கேஜி மட்டும் போட்டால் போதும் ஓகேவா இது மூணாவது ரூல் ஜென்ரலாக நம்ம எழுதும்போது யூனிட்லாம் எழுதிட்டு முடித்த உடனே ஒரு புள்ளி வைப்போம் கடைசி ஒரு லெட்டராக கடைசி சென்டென்ஸாக முடியுதுன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்கு வைப்போம் ஸோ இடையில வரும்போது இப்போ ஐம்பது மீட்டர் துணியை நான் வாங்கினேன் அப்படிங்கும்போது அந்த ஐம்பது மீட்டருக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறுத்த குறியீடுகள் ஃபுல் ஸ்டாப்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது குறியீடுகள் நடுவுலையோ இல்லை முடிவுலையோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குறிகளை வைக்கக்கூடாது எதை எழுதும்போது அளவீடுகளை எழுதும்போது நிறுத்தற்குறிகளை இடக்கூடாது அப்படிங்கிறது நாலாவது ரூல் என்ன சொல்லப்போனால் இப்போ கிலோகிராம் அப்படின்னு சம்டைம்ஸ் எழுதுவோம்ல இப்போ கிலோகிராம்னு கிராம்னு எழுதிட்டு இங்கே ஒரு புள்ளியை வைக்கிறது ஓகேவா இல்லைன்னா கிலோகிராம் அப்படின்னு எழுதிட்டு நடுவில் ஒரு புள்ளியை கே கே போட்டு புள்ளி வச்சு ஜி எழுதுறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அதே மாதிரி எப்போவுமே அழகுகளை ப்ளூரல் ஃபார்ம் ப்ளூரல் ஃபார்ம்னால் பண்மை ஒருமையில் தான் சொல்லணும் பன்மையில் சொல் கிலோகிராம்ஸ் மீட்டர் மீட்டர்ஸ் நியூட்டன்ஸ் ஆம்பியர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது ப்ளூரல் ஃபார்மில் பண்மையில் எழுதக்கூடாது என்ன பண்ணக்கூடாது நம்ம அழகுகளை எழுதும்போது ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது பண்மையில் எழுத கூடாது ஓகேவா பண்மையில் எழுதக்கூடாது பத்து கிராம் அவ்வளோதான் பத்து கிராம்ஸ் அப்படின்னு எழுதக்கூடாது ஓகே அடுத்த பாருங்கள் இப்போ கெல்வின் தான் வந்து நமக்கு எஸ்ஐ அழகுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கெல்வின் போடும்போது இப்போ இருபத்தி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இப்போ இருபத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கெல்வின் இரநூத்தி எண்பத்தி மூணு கெல்வின் அவ்வளோதான் இரநூத்தி எண்பத்தி மூணு டிகிரி கெல்வின்னு எழுதக்கூடாது ஓகேவா அதே மாதிரி செல்சியஸ் ஃபேரன்ஹீட் அளவுகளை எழுதும்போது டிகிரி கண்டிப்பாக போடணும் கெல்வின் போது டிகிரின்னு அதாவது தலையில் ஒரு சின்ன பபில் மாதிரி போடுவோம்ல அது போடக்கூடாது ஆனால் ஒரு டிகிரியில் செல்சியஸில் எழுதும்போது ஃபாரன் ஹீட்டில் எழுதும்போது கண்டிப்பாக இந்த தலைக்கு மேலே ஒரு சின்ன பபிள் போட்டிருக்கோம் இல்லையா அது போட வேண்டும் எழுதாமல் இருந்தால் தவறு ஓகே ஸோ அழகுகளை நம்ம ஃபஸ்ட்டு அட்டவணையில் பார்த்தோம் இல்லையா கிலோகிராம் பை செனாடி கிலோகிராம் பை மீட்டர் பை வினாடி அப்படின்லாம் ரெண்டு மூணு அளவுகளை பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி சரிவு கோடுகள் பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதான் சரிவு கோடுகளை பயன்படுத்தக்கூடாது ஸோ அப்போ அதுக்கு பதிலாக என்ன மிஸ் பண்ணணும் அப்படின்னா பை போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும் என்ன பண்ணணும் ஜூல் பை கேள்வினா இந்த பை மேலே போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் ஒன் கேள்வின் மைனஸ் ஒன் பை மோலை மோலை மேலே கொண்டு போனால் என்ன ஆகும் மோல் மைனஸ் ஒன் ஸோ அப்போது டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டரில் கொண்டு போய் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம் ஓகே ஆ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் பாருங்கள் இப்போ ஃபிஃப்டீன் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் அல்லது ஃபிஃப்டீன் நியூட்டன் அப்படின்னு நான் எழுதுகிறேன் அப்படின்னா இது வந்து நம்பர் ஐந்து என்பது நம்பர் என் மதிப்பு இது அழகு என் மதிப்புக்கும் அழகு அழகுக்கும் நடுவில் ஒரு கேப் இங்கே வரணுமா கண்டிப்பா இடைவெளி விட்டுதான் எழுதணும் இப்போ நான் ஃபைவ் நியூட்டன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல எழுதும்போதே இப்படி எழுதணும் இல்லையா கேப் விடாம விடக்கூடாது என்ன பண்ணணுமா ஃபைவ் போட்டு ஒரு கேப் விட்டுட்டு தான் என்ன பண்ணணும்னா நியூட்டன் அப்படின்னு எழுதணும் ஸோ இடைவெளி இல்லாம எழுதக்கூடாது கொஞ்சமா அழகுக்கும் என் மதிப்புக்கும் நடுவுல இடைவெளி இருக்க வேண்டும் ஸோ அழகுகளை குறியிடும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகுகளை மட்டும்தான் நம்ம எழுதணும் இப்போ ஆம்பியரை நான் எப்படி எழுதலாம் சயின்டிஸ்ட் பேரை ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஸ்மால் எழுதலாம் ஏஎம் பிஇஆர்இன்னு எழுதலாம் இல்லை இல்லை நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் எழுதுறேன்னா ஏ ஏ மட்டும் போடலாம் அஞ்சு ஆம்பியர் இல்லை அஞ்சு ஆம்பியர் அப்படின்னு எழுதலாம் ஆனால் நம்ம மிஷத்துக்கு என்ன பண்ணக்கூடாது ஏஎம்பி அப்படின்னு போடக்கூடாது அதேமாதிரி செகண்ட் அப்படிங்கிறத செகண்டுன்னு ஃபுல்லாக நம்ம என்ன மட்டும்தான் போடணும் அப்படின்னா செகண்டு செகண்டுன்னு ஃபுல்லாக எழுதலாம் இல்லை எஸ்இசி மட்டும் போடக்கூடாது நம்ம வழக்கத்தில் இதை நிறைய செய்கிறோம் ஏஎம்பின்னு ஷார்ட்டாக எழுதுகிறது எஸ்இசின்னு சா ஷார்ட்டாக எழுதுறது செய்யக்கூடாது ஸோ எந்த ஒரு இயற்பியல் அளவின் என் மதிப்பையும் அறிவியல் முறைப்படி எழுத வேண்டும் பாதரசதி நடத்தியை பதிமூணு பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் எம்ஐனஸ்டி என்று எழுதாமல் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டென் ஃபோர் கேஜி எம்ஐனஸ் என்று எழுத வேண்டும் ஓகே ஸோ இயற்பியலில் ஒரு சில கான்ஸ்டன்ட் மதிப்புகளெலாம் இருக்கும் த்ரீ இன்டூ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒலி அளவு த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் எம்எஸ் மைனஸ் ஒன்று ஸோ அந்த மாதிரி சில மாறிலி மதிப்புகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து முறையாக அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றி எழுதக்கூடாது ஓகே சரி